தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம கீழ இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. டாப்பிக்கில் டவுட் இருந்தாலோ, இந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ அந்த டாப்பிக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த டாபிக் பற்றி வீடியோ போடுறோம். நாம் இன்றைக்கி நோட் எம்சியூனா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நோட் எம்சியூ அப்படின்றது வந்து ஒரு ஐஓடி பிளாட்ஃபார்ம், ஒரு ஓப்பன் சோர்ஸ் லோ காஸ்ட் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து இனிஷியலாக வந்து ஃபிலிம்வேர் அப்படின்றது தான் இருந்தது. ஃபிலிம்வேர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸோட ஹார்ட்வேரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக லோ லெவல் கண்ட்ரோல் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபிலிம்வேர். ஒரு டிவைஸில் இருக்க ஹார்ட்வேருக்கு ஒரு லோ லெவல் கண்ட்ரோல் ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபிலிம்வேர். இது வந்து அந்த டிவைஸில் இருக்க ஹார்ட்வேரை வந்து மானிட்டர் கண்ட்ரோல் இதெல்லாமே பண்ணும். இந்த ஃபிலிம்வேர் வந்து ESP8266 வைஃபை சாக்கெட்டில் தான் வந்து ரன் ஆகும். இந்த நோட் எம்சியை வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா வந்து எஸ்பிரசிவ் சிஸ்டம் தான் வந்து டெவலப் பண்ணாங்க. இதோட ஹார்ட்வேர் வந்து E12 மோடை வந்து பேஸ் பண்ணியிருக்கும். இந்த நோட் எம்சியூவில் வந்து ரெண்டு வெர்ஷன் இருக்குது, 0.9 அண்ட் 1.0. இந்த 0.9 வந்து ESP12 சொல்லுவாங்க. இந்த 1.0 வந்து ESP12E. இதில் இ அப்படின்றது வந்து என்ஹான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். அதில் விட இதில் வந்து இந்த என்ஹான்ஸ்டு வெர்ஷனாக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ESP இது வந்து இந்த நோட் எம்சி வந்து ESP8266 டெவலப் பண்ணதுக்கப்புறமா தான் இதை இந்த நோட் எம்சியை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ESP8266 வந்து இந்த வைஃபை சாக்கெட்டை வந்து December 30, 2013 அன்னைக்கு எஸ்பிரசி வந்து டெவலப் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் 2015 October 13 அன்னைக்கு தான் வந்து இந்த நோட் எம்சியை வந்து க்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. ஸோ நாம் இன்றைக்கி நோட் எம்சியூனா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தமிழில் கற்போம், அறிவை பகிர்வோம். நன்றி.